ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பை முதல் அரையிறுதிப் போட்டியில இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனியோட அறிவுரையை கேட்க மறுத்த விராட் கோலி ஆட்டத்தோட முதல் பந்திலேயே தனக்கு இருந்த ரிவியூவை இழந்து ஏமாத்துட்டாரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து அந்த அணியின் துவக்க வீரர்களாம் மார்டின் கப்தில் மற்றும் ஹென்றி நிக்கோலஸ் இவங்க இரண்டு பேரும் வந்து கிளம்பினாங்க. இந்திய அணியை முதல் ஓவரை பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வீசினாரு. அந்த ஓவர்ல முதல் பந்திலேயே தடுப்பாட்டத்துல ஈடுபட முயன்ற கப்தில் அந்த பாலை மிஸ் பண்ண அந்த பால் அவருடைய பேட் பகுதியில போய் அடிச்சுது. இதனைத் தொடர்ந்து புவனேஸ்வர் குமார் அவுட் கேட்டு முறையிட்டாரு. ஆனா அம்பையர் அவுட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே புவனேஸ்வர் குமார் விராட் கோலியை பார்த்து கண்டிப்பா இது அவுட், நம்ம ரிவியூ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மகேந்திர சிங் தோனி மற்றும் கோலி ரோஹித் சர்மா இவங்க மூன்று பேரும் கலந்து ஆலோசித்த போது மகேந்திர சிங் தோனி இது அவுட் இல்ல அப்படின்ற மாதிரி விராட் கோலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல புவனேஸ்வர் குமார் கிட்டையும் இது பத்தி விளக்கம் கேட்டு இருந்தாங்க. ஆனா புவனேஸ்வர் குமாரோ இல்ல இது கண்டிப்பா அவுட் அப்படின்னு விராட் கோலி கிட்ட ரொம்பவே வற்புறுத்தி சொன்னாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரிவியூ எடுப்பதற்கான கால அவகாசம் 15 நொடிகள் முடியும் போது அந்த மீதம் இருந்த ஒரு நொடியில் விராட் கோலி அவசரப்பட்டு அந்த ரிவியூவை கையில் எடுத்துட்டாரு. இதனைத் தொடர்ந்து தேர்ட் அம்பையர் ரிவியூல பாக்கும்போது பாத்தீங்கன்னா பந்து லெக் ஸ்டம்புக்கு அவுட் சைட்ல போயிடுச்சு. இதனால இந்திய அணி தனக்கு இருந்த ஒரே ஒரு ரிவியூவையும் இழந்துட்டாங்க. இதனால ரொம்ப அதிருப்தி அடைந்த விராட் கோலி ஏமாற்றத்தோடு திரும்பிட்டாங்க. இந்த உலகக்கோப்பை ஐசிசியின் விதிமுறைப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அணிக்கு ஒரு இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு ரிவ்யூ மட்டுமே வழங்கப்படும். அதையும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மகேந்திர சிங் தோனி மற்றும் ரோஹித் இவங்களோட பேச்சை கேட்காத காரணத்தினால முதல் பந்திலேயே மீனம் அடிச்சுட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா அடுத்து முக்கியமான வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 3 LBW வாய்ப்புகள் வந்த போதும் அதை அம்பையர் வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்திய அணியால அதற்கு ரிவ்யூ எடுக்க முடியல. அரையிறுதி போன்ற ஒரு முக்கியமான ஆட்டத்துல விராட் கோலி முதல் பந்திலேயே அவசரப்பட்டு ரிவியூவை கையில் எடுத்த காரணத்தினால அதை இழந்து தற்போது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.